ஹாய் ஆல், என் பேரு லலிதா. நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் தான் ட்ரம் ஸ்கெட் ப்ராஜெக்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாம வந்து கூகுளுக்கு போயிட்டு www.stemdesi.in டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிட்டு கோட் டு பிளே ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு உங்களோட கூகுள் அக்கௌண்ட்ல நீங்க சைன் இன் பண்ணிக்கணும். சைன் இன் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து கிடைக்கும். So first, designer interface la basically five components irukku. Enna na na palette, viewer, components, properties and media. Iduve blocks interface la vandu veru rendu components da irukku. Enna na na blocks and viewer. So first, nam vandu designer interface ku poittu properties panel la screen orientation ku poittu லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு கொடுக்கணும். லேண்ட்ஸ்கேப் நாம ஏன் லேண்ட்ஸ்கேப் மோட் சூஸ் பண்றோம்னா சோ தட் நாம என்னென்ன ஐகான்ஸ் எல்லாம் நாம இதுல சூஸ் பண்ண போறோமோ அதெல்லாம் வந்து இந்த ஸ்கிரீன்குள்ளே வரும். சோ அதுக்காக தான். சோ இப்ப நாம வந்து யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு போயிட்டு ஒரு பட்டனை டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நாம வந்து அந்த பட்டனை ரீநேம் பண்ணலாம். சோ நான் வந்து இதை வந்து பேஸ் ட்ரம்மா ரீநேம் பண்றேன். சோ இது பேஸ் ட்ரம்மா ரீநேம் பண்ணதுக்கு அப்புறம் நாம வந்து இமேஜ் ஆப்ஷனுக்கு போயிட்டு நம்ம பேஸ் ட்ரம்மோட இமேஜ் வந்து நாம இதுல அப்லோட் பண்ணோம். இவ்வளோ பெருசா தெரியுது. சோ அதனால நாம வந்து இதோட சில ஃபர்ஸ்ட் நாம சில சேஞ்சஸ் எல்லாம் இதுல பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஹைட் வந்து நாம வந்து 25% கொடுத்துக்கலாம். சோ வித் கூட நாம வந்து 25% கொடுத்துக்கணும். கொடுத்துக்கிட்டா லைக் இது வந்து இந்த ஸ்கிரீன்ல வந்து கரெக்டான சைஸுக்கு தெரியும். சோ இப்ப வந்து நாம வந்து மீடியாக்கு போயிட்டு மீடியா செக்ஷனுக்கு போயிட்டு ஒரு பிளேயரை டிராக் அண்ட் டிராப் பண்ணணும். பிளேயர் வந்து ஒரு நான் விசிபிள் காம்போனன்ட். சோ இது வந்து ஸ்கிரீன்ல தெரியாது. சோ இது வந்து டிராக் அண்ட் டிராப் பண்ணதுக்கு அப்புறம் நாம அதை வந்து ரீநேம் பண்ணலாம். ஸோ அதை நான் வந்து இப்போ ரீநேம் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் சவுண்ட் ஆப்ஷன் வந்து நாம சூஸ் பண்ணோம். யூ மீன் சோர்ஸ். ஸோ நாம வந்து எப்போ இந்த பட்டன் மேல கிளிக் பண்றோமோ சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக இப்போ நாம வந்து இதுல இருந்து நாம வந்து அப்லோட் பண்ண போறோம். ஸோ இதே மாதிரி மீதி இருக்கிற நாள் இதுக்கு நாம வந்து பண்ணணும். ஸோ இப்போ நாம வந்து நம்மளோட டிசைனர் இன்டர்ஃபேஸ் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்தது நாம வந்து பிளாக்ஸ் இன்டர்ஃபேஸ்க்கு போயிட்டோம். பிளாக்ஸ் இன்டர்ஃபேஸ்க்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நாம வந்து டாம் ட்ரம் கிளிக் பண்ணிட்டு வென் டாம் ட்ரம் டாட் கிளிக் டூ இதை வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கணும். பண்ணதுக்கு அப்புறம் நாம வந்து மியூசிக் இதுக்கு போயிட்டு டாம் ட்ரம் பிளேயரை கிளிக் பண்ணிட்டு கால் டாம் ட்ரம் players dot start. இப்ப நாம வந்து டாம் ட்ரம்க்கு போய் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு when tom drum dot touch down இத வந்து நாம drag and drop பண்ணிக்கணும். பண்ணிட்டு நாம வந்து music player க்கு போயிட்டு tom drum player select பண்ணிட்டு call tom drum player dot start. ஸோ இப்போ வந்து இதோட லாஜிக் என்னதான், நாம் எப்போ வந்து அந்த பட்டன் மேலே கிளிக் பண்ணுறோமோ நாம் மியூசிக் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஐ மீன் இட் பிளேஸ். ஸோ இப்போ அடுத்தது வந்து மியூசிக் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நாம் வந்து டாம் ட்ரம் இதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். வென் டாம் ட்ரம் டாட் டச் அப்னு டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம பிளேயர்ஸ்க்கு போய் டாம் ட்ரம் பிளேயர் சூஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு கால் டாம் ட்ரம் பிளேயர் டாட் பாஸ். ஸோ இப்போ இந்த பிளாக்கோட லாஜிக் என்னதான், நாம எப்போ நம்மளோட ஃபிங்கர் வந்து அந்த பட்டன்ல இருந்து எடுக்கிறோமோ ஸோ மியூசிக் பிளே ஆகிறது ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதே மாதிரி நாம் வந்து மீதி இருக்கிற 4 ட்ரம்ஸுக்கும் இதே மாதிரி நாம் வந்து பண்ணிடணும். இப்போ வந்து நம்மளோட பிளாக்ஸ் இன்டர்ஃபேஸ் கூட முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலான ஸ்டெப் என்னதான், நாம் வந்து நம்மளோட ஆப் பில்ட் பண்றது. ஸோ அதுக்கு வந்து பில்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஆப் ப்ரொவைட் கியூஆர் கோட் ஃபார் டாட் ஏபிகே இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணும். ஸோ இப்போ வந்து இங்க வந்து ஒரு பார் கோட் காமிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வந்து நாம் ஸ்கேன் பண்ணோம்னா நாம் வந்து நம்மளோட மொபைல் ஆப்ல வந்து MIT AI2 ஆப் கம்பானியன் வந்து நாம் வந்து பிளே ஸ்டோர் மூலமா நாம் வந்து டவுன்லோட் பண்ணோம்.
டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப் மூலமா நாம வந்து இந்த பார்கோட வந்து ஸ்கேன் பண்ணிக்கணும். சோ நான் இப்ப வந்து இந்த பார்கோட ஸ்கேன் பண்ணிருக்கிறேன். ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் நாம கொஞ்ச நேரத்துல இது ஆப் வந்து நம்மளோட போன்ல டவுன்லோட் ஆயிடும். சோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து என்னோட ஆப் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. சோ இப்ப வந்து நாம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். சோ இதே மாதிரி நீங்க எல்லாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். Do you want to have a quick peek into our QT Learn classrooms? Here's your chance. Register now only for rupees 99 and see how coding can be so much fun.